கூடியது. நம்ம தூங்கும்போது கனவுகள்லாம் வராமல், கெட்ட கெட்ட கனவுகள் வராமல், ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் வேணும்னு சொல்லிட்டு இறைவனை நம்ம பிரார்த்திக்கிறது. ராமம் ஸ்கந்தம்னா முருகன், ராமன் முருகன், ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் ஹனுமான், வைணதேயம் விருகோதரம். வைணதேயன்னா யார்? கருடன் இல்லையா? வைணதேயம்னா கருடன், விருகோதரன்னா பீமன். இவங்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம படுக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் பலசாலிகள் இல்லையா? நமக்கு வரக்கூடிய துன்பங்களை அகற்றி நம்மளுக்கு ஆழ்ந்த நித்திரை, துஸ்வப்னம், கெட்ட கனவுகள்லாம் வராமல் நம்மளுக்கு ஆழ்ந்த நித்திரை வரும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களும் கடவுளை இறைவனை தியானம் பண்ணிட்டு படுக்கிற பழக்கம் கண்டிப்பாக வரணும். எதை எதையோ பார்க்குறோம், டிவி பார்த்துட்டு அப்படியே படுக்கிறது, பேசிட்டு அப்படியே படுக்கிறது, மொபைல் பார்த்துட்டு படுக்கிறது, பாட்டு கேட்டுட்டு படுக்கிறது, அது எல்லாமே தவறு. ஓ, படுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது இறைவனை நினச்சிட்டு இந்த நாள் நம்மளை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் விதமாக தூங்கணும். தூங்கும்போதே நம்ம உயிர் போயிடலாம், எப்போ வேணாலும் உயிர் போகலாம் இல்லையா? அதனால் வாழ்ந்த வரைக்கும் நன்றி சொல்கிறது நம்மளுடைய கடமை. இறைவனை ஒரு க்ஷணம் பொழுதாவது நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கணும். அந்த பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியோர் வரை கடைப்பிடிக்கணும், சொல்லியும் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் சமையலறையே கிடையாது, அப்படி ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்ட், அதுவும் கூட அந்த அதனுடைய சுவை வந்து சொன்னாலே வாயில் எச்சில் ஊறும், புளி இல்லையா? அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பேர். சிஞ்சானாலே சொன்ன உடனே நம்மளுக்கு அந்த ருச்சிகரம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். யாருக்கு புளிக்குழம்புன்னா பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். அது நிறையா பிரச்சனையை கொடுத்தாலும் கூட சாப்பிட்டுட்டு சந்திச்சுக்கலாம் அப்படின்ற நிலைமையில் தான் எல்லோரும் இருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு வஸ்து. அதில் நிறைய நன்மையான குணங்களும் இருக்குது, ஒரு சில குணங்கள் நம்மளுக்கு உபாதைகளையும் கொடுக்கக்கூடியது. அடிப்படையில் இது யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன் முதல்ல சொல்கிறோம் அப்படின்னா, புளியினுடைய நன்மைகள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே சாப்பிட்லான்னு ஆசை வந்துடும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதை தவிர்க்கிறது நல்லது. காரமும் புளிப்பும் ஸ்கின் டிசீசஸ்க்கு முக்கியமான எதிரின்னே சொல்லலாம். நம்ம அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் அது குணமாகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காது. எப்பவுமே வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த வாய்ப்பையே இது இந்த உணவு பதார்த்தங்கள் நம்மளுக்கு கொடுக்காது. இந்த நம்மளுக்கு வந்து அந்த புளிய மரத்தினுடைய செடி, அந்த இலை, அந்த மரத்தினுடைய இலை, அந்த தளிர், அதுக்கப்புறம் பழம், அந்த பழத்தையே ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது ரொம்ப காயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடிப்படையில் இது வந்து மதுர ரசம் அம்ல ரசம், இனிப்பும் உண்டு புளிப்பும் உண்டு, உஷ்ண வீரியம் தான். இப்போது ரொம்ப காயாக இருக்கும்போது அந்த தோலையும் அந்த சதைப்பற்றையும் நம்ம பிரிக்க முடியாது. அந்த காயாக இருக்கும்போது அது நல்ல புளிப்பாக இருக்கும், உஷ்ண வீரியம் தான். அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் பண்ணும், ஆனால் சாப்பிட பிடிக்கும். கருவுற்ற தாய்மார்கள் கூட அந்த புளியங்காய் சாப்பிட பிரியப்படுவாங்க, உப்பு சேர்த்து. அது வந்து நம்ம உடம்பில் ஒரு சக்தியை, ஒரு எனர்ஜி லெவல் மிஸ் ஆகும்போது அந்த புளிப்பு சுவை நம்மளுக்கு தேவைப்படும். புளிப்பு தேவைப்படும் போது சாப்பிட்றது அவசியம்தான், ஆனால் அதிகமாக எதையுமே சாப்பிடக்கூடாது. இதில் வந்து விட்டமின் சி ரிச்சாக இருக்குது நம்மளுக்கு, அதனால் வந்து நம்மளுக்கு இது சேர்க்கிறது ரொம்ப அவசியமானதான். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது வந்து செமி ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம், காயும் இல்லை பழமும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு டயோரியா நிறைய லூஸ் மோஷன்லாம் ஆகிட்டுருக்கும்ல, அவங்களுக்கு இதை வந்து நம்ம மருந்தாகவே சில இதில் உபயோகப்படுத்தி நம்ம கொடுப்போம். அதனால் இது கொஞ்சம் மருத்துவ பயன் உடையது. அடுத்தது பார்த்திங்கன்னா பழம், அதாவது அந்த புளியம் பழம் எப்படி இருக்கும், தோல் அந்த ஓடு ஒட்டாமல் அந்த பழம் நல்லா தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதுவும் உஷ்ணவீரியம் தான், இருந்தாலும் ருச்சிகரம், அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் டேஸ்ட்டுக்காக. ருச்சி அதிகப்படுத்தி கொடுக்கும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். மைல்டாக, அதாவது ஜீரண செரிமானம் இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஜீரண கோளாறு இருக்கிறவங்க அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா காய்ந்த புளி, புளியை அதை எடுத்து நம்ம தட்டி கொஞ்சம் காய வச்சுருப்போம் இல்லையா, இந்த புளியும் நம்மளுக்கு வந்து ஜீரண உபாதைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அஜீரணம் இருக்கும்போது எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டையும் கொடுக்கும்.
இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதை காய வச்சு ஒரு வருஷம் ஆனது வந்து ரொம்ப நல்லது. காய்ந்த புளி, பழைய புளி தான் நம்ம சமையலில் சேர்க்கணும். பழைய புளி சேர்க்கும்போது உடம்புக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறையா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்பரஸ் அயன் எல்லாம் ரிச்சாக இருக்கிறதுனால நம்ம இந்த புளியை வந்து புளி சாதமாக அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அது எடுக்கும்போது இந்த புளி உஷ்ண வீரியம்ங்கிறதுனால நிறைய நல்லெண்ணெயும் வெந்தயம் சேர்த்து தான் நம்ம பெரியவங்க செய்வாங்க. ஸோ அந்த முறையில் அது செய்யும்போது நம்மளுக்கு அது வந்து நிறையா அயன் அண்ட் பாஸ்பரஸ் எல்லாமே அப்சார்ப்ஷன், விட்டமின் பி நிறையா இருக்குது, சி நிறையா இருக்குது, இதெல்லாம் அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும், டைஜஷன் எளிமையாக இருக்கும். அதே போல் ஒரு காயம் ஆயிடுச்சு, வீக்கம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒத்தடம் கொடுக்கறதுக்கு புளி இலைகளை பயன்படுத்தலாம். ஆயுர்வேதத்தில் முக்கியமான சிகிச்சையில் இழக்கிளி அப்படின்னு சொல்லி இருக்குது. அது எப்படின்னா, லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒத்தடம் கொடுக்கறது. அதில் நொச்சி இலை, எருக்க இலை, இந்த மாதிரி ஒரு ஏழு விதமான இலைகள் சேர்ப்போம். அதில் இந்த புளி இலையும் ஒன்று. இதையும் சேர்த்து நல்லா ஆமணக்கெண்ணெய் தடவி அப்புறமா ஒத்தடம் கொடுக்கும்போது வீக்கங்கள் கம்மியாகும். ஸோ நன்மை நிறையா இருக்குது. அது அதிகமாக எடுக்கும்போது சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறதும் ஏற்படலாம், உஷ்ணம் உடம்பில் உஷ்ணம் அதிகமாகலாம். அதனால் நன்மையான புளியை அளவாக எடுத்துக்கோங்க, கரெக்டாக நல்ல பழைய புளியாக எடுத்துக்கோங்க.